கடந்த 2ஆம் தேதி திருச்சி மாவட்டம் சத்திரம் பஸ் நிலையம் அருகே உள்ள 3 மாடிகளை கொண்ட லலிதா ஜுவல்லரியில் தரைத்தளத்தில் இருந்த மொத்த நகைகளும் பொம்மை முகமூடி அணிந்த கொள்ளையர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது. லலிதா ஜுவல்லரியின் 6 பாதுகாவலர்கள் தங்களது கடமையை சரிவர செய்யாத காரணத்தால் இதை மிக எளிதில் செய்து முடித்தனர் கொள்ளையர்கள். கொள்ளையடிப்பதற்காக நகைக்கடையின் பின்புறத்தில் மிகப்பெரிய துளையை உருவாக்கி அதன் வழியாக கொள்ளையர்கள் உள்ளே சென்று அனைத்து நகைகளையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கொள்ளையடித்த நகைகளின் மதிப்பு 13 கோடி ஆகும். மேலும் மோப்ப நாய் தங்களை கண்டுபிடித்து விடாமல் இருப்பதற்காக மிளகாய் பொடியையும் தூவி விட்டு சென்றுள்ளனர் கொள்ளையர்கள். 2 கொள்ளையர்கள் உள்ளே கொள்ளையடிக்கும் நேரத்தில் வெளியே ஒருவன் தன் காலில் கயிறு கட்டி அதன் மறுமுனையை உள்ளே உள்ள மற்றொருவனின் காலில் கட்டி அதன் மூலம் ஆட்கள் யாராவது வருகிறார்கள் என்று சிக்னல் கொடுத்துள்ளான். கடைசியில் எளிதில் கொள்ளையடித்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடிவிட்டனர். இந்த செய்தி கடையின் உரிமையாளரான திரு கிரண்குமாருக்கு தெரிந்ததும் அவர் நேரடியாக கடைக்கு சென்று பார்வையிட்டார். அதன் பிறகு உடனடியாக காவல்துறைக்கும் புகார் அளித்தார். இதனால் காவல்துறை 7 பேர் அடங்கிய தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் திருவாரூர் பகுதியில் நேற்று கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக 2 பேர் ஒரு பைக்கில் வந்தனர். அப்போது போலீசாரை பார்த்ததும் அவர்கள் அங்கிருந்து தப்பியோட முயன்றனர். இதை பார்த்த போலீசாருக்கு சந்தேகம் எழ உடனடியாக அந்த நபர்களை துரத்தி பிடிக்கும் போது பைக்கில் பின்னால் அமர்ந்த ஒருவன் கீழே குதித்து ஓடிவிட்டான். பைக்கை ஓட்டி வந்தவன் போலீசாரிடம் வசமாக மாட்டிக்கொண்டான். பிடிவட்டவன் பெயர் மணிகண்டன் என்பதும் இவன் திருவாரூர் மடப்புறத்தைச் சேர்ந்தவன் என்பதும் தப்பி ஓடியவன் பெயர் சுரேஷ் என்பதும் அவன் திருவாரூர் ஒட்டன் ரோட்டைச் சேர்ந்தவன் என்பதும் போலீசாருக்கு பின்னர் தெரிய வந்தது. உடனே போலீசார் மணிகண்டனிடம் இருந்த பையை வாங்கி சோதனை செய்த போது அதில் ஒரு புதிய 5 கிலோ தங்க நகைகள் இருந்ததும் அதனுடன் லலிதா ஜுவல்லரியின் பார்கோட் சேர்ந்து இருப்பதாக இருந்ததும் போலீசாருக்கு கண்டுபிடித்தனர். இதனால் லலிதா ஜுவல்லரியின் கொள்ளை அடித்த கொள்ளையர்கள் இவர்கள்தான் என்பதை போலீசார் உறுதி செய்தனர். இதனால் போலீசார் மணிகண்டனை தங்களது கஸ்டடியில் வைத்து விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தது. இந்த கொள்ளையை 8 பேர் சேர்ந்து கொள்ளையடித்திருப்பதும் கொள்ளையடித்த நகைகளை 8 பேரும் பங்கு போட்டுக் கொண்டதும் இந்த கொள்ளை சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டது திருவாரூரைச் சேர்ந்த முருகன் என்பதும் தெரிய வந்தது. இவன் கடந்த பல வருடங்களாக தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா என பல மாநிலங்களில் இந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டிருந்ததும் கொள்ளையடித்த நகைகளை விற்று அந்த பணத்தை தன்னுடைய ஊர் மக்களுக்கு கொடுப்பதும் நீதி பணத்தை வைத்து தெலுங்கு சினிமா படத்தை தயாரித்ததும் கடைசியில் படம் முழுவதும் முடிக்க முடியாமல் மறுபடியும் கொள்ளையடிப்பதும் கடைசியில் படம் தயாரிப்பதை கைவிடுவதும் இப்படி பல வேலைகளை செய்துள்ளான் முருகன். இந்த முருகன் மீது 100 கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. லலிதா ஜுவல்லரி நகைக்கடையில் கொள்ளையடிக்கப்பட்ட 30 கிலோ நகையில் 5 கிலோ நகை மட்டுமே தற்போது போலீசாருக்கு கிடைத்துள்ளது. இதனால் மீதி நகைகளை கைப்பற்ற போலீசார் மணிகண்டன் மற்றும் சுரேஷின் தாய், உறவினர்கள் என அனைவரையும் விசாரித்து வருகின்றனர். விரைவில் இந்த கும்பலின் தலைவனான முருகன் கைது செய்யப்படுவான் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முருகன் கைது செய்யப்பட்டால் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை எங்களுடன் இணைந்திருங்கள்.